தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் அப்படின்னு நிறைய திருவிழாக்கள் வரும். இதில் இந்த ஆடி பெருக்குனா என்ன, அந்த ஆடி பெருக்கை நம்ம கொண்டாடுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும், எப்படி இந்த வழிபாடுகளை வந்து நம்ம செய்யணும் இப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே கிராமங்களில் கோலாகலமாக திருவிழாக்கள் நடைபெற ஆரம்பிச்சிரும். இந்த ஆடி மாதம் ஆடி பெருக்காக இருக்கட்டும், அப்படின்னா ஆடி மாதம் அம்மன் கோவில் கொடை விழா இப்படின்ற மாதிரி பல பண்டிகைகள் வந்து வரும். இதனால மக்கள் வந்து ரொம்பவே வந்து உற்சாகத்தோட இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆடி மாதம் ஏன் அவ்வளோ ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் வந்து கடகராசிக்குரியது. இதில் வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானுக்குரியது, ஆயில்ய நட்சத்திரம் வந்து புதன் பகவானுக்குரியது. இதில் சூரியன் வந்து சனி பகவானோட பூச நட்சத்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆயில்ய நட்சத்திரம் அதாவது புதனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த சூரிய பகவான்கிட்டேருந்து ஒரு வகையான சக்தி வெளிப்படுது. ஏன்னா சூரியனும் புதனும் ஒரு நட்பு கிரகங்கள். அதனால் சூரிய பகவான்கிட்டே வெளிவரக்கூடிய இந்த சக்தியினால இந்த நேரத்தில் விதைக்கப்படக்கூடிய விதைகளுக்கு ஒரு வகையான புத்துணர்ச்சி கிடைக்குது. பச்சை பசையில் சொல்லி விளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை, வைகாசி, ஆணி மாதங்களில் சுட்டரித்த வெயிலின் தாக்கம் குறைந்து இந்த நாளில் பருவமழை வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதனால ஆறு, குளங்கள் இது எல்லாமே வந்து நீர் நிரம்பி பயிர்களோட வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு காலமாகவும் இது வந்து இருக்கு. ஆறுகள்லையும் குளங்கள்லையும் நீர் வரத்து நிரம்பி வெள்ளமாக வந்து உருவாகிறதுனால தான் இதை வந்து புது வெள்ளம் தோன்றக்கூடிய இந்த நாளை ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள். இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்லைங்க, பாரம்பரியமாக நம்ம கொண்டாடி வரக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் இது வந்து இருக்குது. இதை பல இலக்கியங்களில் நம்ம காணலாம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் ஆடி பெருக்கு ஆடி 18 இந்த நாளை வந்து கொண்டாடி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த எல்லா உயிர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இந்த ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே குடும்பத்தோடு நீராடுவாங்க. குறிப்பாக தமிழகத்தில் காவிரி ஆற்றை தெய்வமாக நினச்சி அதை வழிபட்டு அதை வரவேற்று மகிழ்வாங்க. இந்த நாளில் காவிரியில் நீராடி அதை வணங்குறது மூலமாக பயிர்கள் செழிக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் காவிரி அன்னையோட பூரண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருது. இந்த நாளில் ஆற்றங்கரையிலையோ இல்லைன்னா தங்களோட வீடுகள்லேயோ கைக்குத்தல் அரிசியில் வெள்ளம் போட்டு பொங்கல் செய்து அதை அம்மனுக்கு படைத்து அம்மனை வழிபடுறது, புத்தாடைகள் அணிவது போன்ற பல வழிபாட்டு முறைகளை மக்கள் பின்பற்றி வர்றாங்க. ஆடி 18 அன்னைக்கு சப்த கன்னிகளை நம்ம வழிபடுறது மூலமாக நம்ம என்ன நினச்சி வழிபடுறோமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே பின்பற்றி வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த ஊருக்கு மழை பொழிவாக இருக்கட்டும், இல்லை செல்வ செழிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் மக்களோட நம்பிக்கையா இருக்கு. அதனால பொதுவா எல்லா குடும்பத்தினரும் தங்களோட குடும்பத்துக்கு தேவையான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நாளா இந்த ஆடி பெருக்கை வந்து கருதுவாங்க. புதுசா வந்து நகைகள் வாங்குறது, அப்படி இல்லைனா ஏதாவது நிலம் வாங்குறது, இந்த மாதிரி சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய நாளா இந்த ஆடி 18 அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி 18 அன்னைக்கு விலையுயர்ந்த பொருட்களை நம்ம வாங்கும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வார், மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டிலே தங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அதனாலதான் ஒரு விலை உயர்ந்த நகையவோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சொத்துக்களோ இந்த நாளில் வந்து வாங்குறாங்க. இல்லைங்க என்னால் இந்த நாளில் எதுவுமே வந்து வாங்க முடியலை, என்னால் வந்து அப்புறம் எப்படி வந்து கும்பிட முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு விலையுயர்ந்த பொருளை வாங்கினாதான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாசம் செய்வாள் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. மகாலட்சுமிக்குரிய எளிமையான பொருட்களும் நிறையவே இருக்குது. 108 பொருளில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு வந்து நம்ம எல்லாராலையுமே வாங்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான். இந்த நல்ல நாளில் கல்லுப்பை வாங்கி உங்களோட வீட்டில் ஒரு பாத்திரம் நிறைய நீங்கள் வந்து கல்லுப்பை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பி நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபட்டால் கூட மகாலட்சுமியோட கடாட்சம் நம்ம வீட்டுக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெறும்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல முயற்சிகள் செய்வோம், ஆனால் வந்து அதை தடப்பட்டுட்டே இருக்கும். அதுபோக வருமானம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, வருமானம் பெருகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல முயற்சிகள் எடுப்போம், அதுலேயும் வந்து ஏதாவது தடைகள் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அம்மனை வழிபாடு செய்கிறது மூலமாக எல்லா தடைகளும் நீங்கி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்குது. புது வெள்ளமாக பொங்கி வரக்கூடிய காவிரி ஆற்றில் இந்த நல்ல நாளில் நீராடுறது மூலமாக பெண்களுக்கு ஒரு நல்ல திருமண வரன் அமையும் அப்படிங்கிறதும், திருமணம் ஆன பெண்களுக்கு கணவருக்கு நல்ல உடல்நிலையும் காவிரி அணை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருது. அற்புதமான தினத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான வழிபாடு இருக்குது. அது என்ன அப்படின்னா, காவிரி படித்துறையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு குங்குமத்தில் திலகமிட்டு விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து அம்மனுக்கும் தீபாராதனை காமிச்சு பெண்கள் தங்களோட மஞ்சள் சரடை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. இந்த நாளில் ஆண்களும் திருமணமாகாத பெண்களும் கூட கையில் காப்பு கயிறு அணிஞ்சுப்பாங்க. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அம்மனை வழிபட்டு அவங்களோட பூரண ஆசையை நம்ம வந்து பெறணும். இல்லைங்க, என்னால் எதுவுமே வாங்க முடியலை, ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் என்னால் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி கல்லுப்பை வாங்கி பாத்திரங்களை நிரப்பி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இன்னொரு வழிபாடும் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான வழிபாடும் கூட, குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, இது வந்து அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது. இந்த குண்டு மஞ்சளை வாங்கி ஒரு பாத்திரம் முழுவதும் நம்ம வந்து நிரப்பி வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த குண்டு மஞ்சள் கொடுத்து வழி அனுப்புறது மூலமாக நம்ம வாழ்க்கையில உள்ள வறுமையெல்லாம் நீங்கி தன தானியம் பெருகும் அப்படிங்கிறது காலங்காலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த மஞ்சளை முகத்தில் பூசி குளிக்கிறது மூலமாக தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்தவித நோய்களும் நமக்கு வராது அப்படிங்கிறது ஆன்மீகத்திலையும் சொல்லப்படுது. இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகவும் இருக்குது. இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை வெறும் கையோடு அனுப்பாமல் அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீரோ மோரோ கொடுத்து கையில் ஒரு குண்டு மஞ்சளும் கொடுத்து அனுப்புங்க. இதன் மூலமாக லக்ஷ்மியோட பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கிறதோட அம்மனும் நம்மளோட வீட்டில் வாசம் செய்வார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருந்துகிட்ருக்கு. அம்மனோட பரிபூர்ண ஆசையும் பெற்று நீங்கள் வளமுடன் வாழ ஆதனான்மிகம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.